லாஸ்ட் மீட் தான் நம்மளுக்கு கைஸ் ரோப்கா இருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அதே மாதிரி இதில் தான் நம்ம ஏறுவோம் நினைக்கிறேன் வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் இல்லாமல் இங்கே ரைட் பண்ணுமா ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன்னாக கேரளாவுக்கு வர்றதோட முடிச்சிருப்போம் ஸோ அதோட பார்ட் டூ அதாவது டே டூவோட வீடியோ தாங்க இது ஸோ சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் அக்கௌண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஸோ நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ ரூமோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 900 ரூபா சொன்னாங்க நான் 800 ரூபான்னு கடைசியில் ஃபைனலாக முடித்தான் 4 பேருக்கு உங்களுக்கு ரூமோட வியூவையும் காமிக்கிறேன் ஸோ கைஸ் அதான் டோரு ரூம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது சும்மா 2 கட்டில் 4 பேருமே இதிலேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஒரு டிவி ஒன்று பாத்ரூம் ஒன்று அவ்வளோதாங்க அவ்வளோதான் ரூமோட வியூ மொத்த வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமோட ஃபுல் வியூவே ஸோ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜடாயு தான் போகணும் ஜடாயை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 80 கிலோமீட்டருக்கு காமிக்கிறது கூகுள் மேப்பில் ஸோ மழை பார்த்தீங்கன்னா அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க நான் சொன்னேன் அதனால் மோட்டர் விளக்கு எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல மழை இல்லாட்டி நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மழை இருந்தாலுமே அங்கேயும் இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன் ஸோ அங்கே மோட்டர் விளக்கில் கரெக்ட் பண்ணுறேன் கைஸ் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிளம்பி வந்தோம் கம்மியாக இருக்கா பேக்லேயும் கம்மியா இருக்கா டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது ஸோ மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் டீயே சாப்பிடல எழுந்திரிச்சது 7:30 இருக்கும் எழுந்திரிக்கும் போது அதோட சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ ஜடாய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 70 கிலோமீட்டர் காமிக்குது நம்ம வசங்க முன்னாடி கிளம்பிட்டானுங்க வழக்கம் போல் நம்ம போய் பார்த்துக்கிற வேண்டியதான் டாப் பாக்ஸ் வச்சுருந்ததில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேரியர் வெல்டு எடுத்துருச்சுங்க அதனாலேயே வெல்டிங் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அது கண்டிப்பாக சரி நான் முன்னாடி போய் வச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டாங்க சேர் போயிட்டே இருங்கடா வந்துடுறேன் ஒன்று கிளம்பியாச்சு மழை இப்போ தான் விட்ட மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிலும் ஆரம்பிச்சிருச்சு ஐஸ் இது வழியாக தான் வந்தாங்க ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை நின்றுட்டோம் 11 மணி ஆயிடுச்சு இப்போ பார்க்கிங்கில் வந்து நிற்கிறோம் பைக் பார்க்கிங்கில் இதுக்கடுத்து மேலே எவ்வளோ டிக்கெட் என்னங்கிறதுலாம் தெரியல ரோப் காரில் போகிற மாதிரி தான் பிளானிங்கு ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் டீட்டெயில் சொல்கிறேன் கைஸ் ரோப் கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 550 ரூபா டிக்கெட்டு 555 ஸோ பார்க்கும்போது இடம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது காமிக்கிறேன் இல்லை லாஸ்ட் வீடு தான் கைஸ் ரோப் காருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அதே மாதிரி இதில் தான் நம்ம ஏறுவோம் நினைக்கிறேன் வந்துட்டு பாருங்கள் எம்பிட்டு கூட்டம் ஏய் ரன்னிங் ரன்னிங் ஏய் ரன்னிங் இங்கிட்டு வாயா இங்கிட்டு வாங்கய்யா இந்த உங்கிட்டு வாயா இங்கிட்டு வாயா தூக்கு வண்டிய ஏ வேம மாட்டாதே ஏய் மெதுவா 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 மெல்ல 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 மேல பெட்டி போடுற அதையும் கட்டி விடு
ஸோ ரோப் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 550 ரூபா டிக்கெட்டு, 555 ரூபா, அதாவது போயிட்டு ரிட்டன் வர்ற வரைக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4 பெட்டி ஒரு செட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 செட்டு கிட்டத்தட்ட 16 பெட்டி ரன்னிங்லேயே இருக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கன்னா அந்த நிற்கிற ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லோவாகிற அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அள்ளு விடுது. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஜடா யார் யார் வந்திருக்கே அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ் ஜடாயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் எடுத்தாச்சு, வளைச்சி வளைச்சி எடுத்தாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டு எதாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டு அப்படியே ரோப்பில் ஏறி ரிட்டன் இறங்கிடுவோம். காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் தார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் ஏறணும், இப்போ இதிலேருந்து ரிட்டன் கீழே இறங்க போகணும். ஸோ அங்கே எல்லோரும் கியூவில் நிற்கிறாரு, இது வெயிட்டிங் ஏரியா. காய்ஸ் நம்ம போகிற பெட்டி வந்துருச்சு, பச்சையில் தான் அப்புறம் நம்ம டைவ் அடிக்கணும். ஒரு வழியாக வந்தாச்சு பெட்டிக்கு. இங்கிட்டு இங்கிட்டு ஒரு ஆள் வாங்க. காய்ஸ் அடிவாரம் வந்தாச்சு. ஸோ இந்த பெட்டியில் தான் வந்தோம் காய்ஸ். இது வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து இது வழியாக அப்படியே கீழே போனோம். இப்போ இது வழியாக வெளியில் வந்தாச்சு, வந்து இதில் போக வேண்டியதுதான். ஸோ நம்ம காய்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க, பைக் அங்கே நிற்கிது. இப்போ பைக்கை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் காய்ஸ். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:20. ஸோ இங்கேருந்து குற்றாலம் 77 கிலோமீட்டர் காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3:30 போயிடுவோம்னு சொல்லுது. அதுக்கு போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிடணும். போகிற வழியில் ஏதாவது ஜடாயில் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணுமாங்க, அதனால் பெர்மிஷனே வாங்கவில்லை. காய்ஸ் இந்த ரோடை பாருங்களேன், ஃபுல்லாகவே ரப்பர் மரம் தாங்க அதிகமாக இருக்குது. இந்த சைடும் பாருங்கள், இப்போ தான் மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப கனம்லாம் இல்லை, ஆனால் இதுலேயும் எடுப்பாங்க போல காய்ஸ். ஸோ ரோடு பார்க்கும்போது அவ்வளோலாம் இருக்குது. அது போக இருக்கிறதுக்கு அந்த வெயிலோட தாக்கம் தெரியுதுங்க. அப்போ என்ன காரணம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதான் உண்மை காய்ஸ். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டைக்கு வந்தாச்சு. இங்கிட்ட லெஃப்ட்டு லெஃப்ட்டு இன்னும் கிட்ரோலாம் வந்து 7 கிலோமீட்டர் காமிக்கிதுங்க. ஸோ நேராக போயிட்டு ரூமு பார்த்துட்டு ரூமில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு குளிக்க போக வேண்டியதுதான். காய்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பற்றி நம்ம குற்றாலம் வந்துட்டோம். ஸோ குற்றாலத்தில் வந்து ரூமில் எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி பழையருவி போனோம். அந்தளவுக்கு தண்ணி ஒன்றும் பெருசாக வரலங்க. அதோடய மெயின் ஃபால்ஸு 5 அருவி ரெண்டுலேயும் போனோம். ரெண்டுலேயும் நல்லா குளித்தோம், நல்லா குளிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஸோ அதோட வந்து டயட்டில் படுத்தாச்சுங்க, அதனால தான் நைட்டு வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ அடுத்த பாட்டில் வரும், டேத்ரியோட வீடியோ. ஸோ சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லவர்ஸ் அப்புறம் தொடர்ந்து கொடுத்துருங்க காய்ஸ். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். டபாய் சி காய்ஸ்.